வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தால் எப்படி அதை விரட்டுவது, எப்படி அதை போக்குவது? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறையா பதிவுகளும் போட்டிருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு அமாவாசையும் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, தாண்டி காயின் சொல்லுவாங்க, அது பூசணி காயின் சொல்லுவாங்க, அதை வைத்து எப்படி வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நேர்மறை சக்திகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நினைக்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. ரொம்ப சிம்பிள். எப்படி ஏன் அந்த காலத்துலேயும் வந்து அமாவாசை அன்றைக்கி நம்ம வந்து தாண்டிக்காய், அதாவது அமாவாசையில் அந்த பூசணிக்காய் வந்து நம்ம வந்து நல்லா அப்படி சுற்றிட்டு வீட்டு வாசலில் போட்டு உடைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எதிர்மறை சக்திகளை அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி பூசணிக்காய்க்கு உண்டு. பூசணிக்காவை நம்ம வந்து மருத்துவ ரீதியாக சாப்பிட்டாலே போதும், வீட்டில் நம்ம உயிர் வாழும் இந்த வீட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளையும் போக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பூசணிக்காய் சாப்பிட்டு பூசணிக்காய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதனால உள்ளக்கூடிய டிசீஸ் நிறைய கிளியர் ஆகும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒரு நல்ல ஒரு பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. இது அமாவாசையில் தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். அமாவாசையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி அமாவாசையில் தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது, எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வந்தோடனே போதுமான விஷயம். இதை டெய்லி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வாரம் ஒரு முறை இல்லைனா மாதம் ஒரு முறை இதை நம்ம பண்ணோம்னா, வீட்டில் நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த குப்பையை ஒரு நாள் வந்து நம்ம மொத்தமாக ஒரு பேக்கில் எடுத்து போடுவோமோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு டோட்டலாக பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை தூக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட பூசணிக்காய். பூசணிக்காய் வாங்கி நடுகாலில் வச்சுருங்க, நல்லா வீடை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணுறதுங்கிறது வந்து ஜஸ்ட் கூட்டினால போதும், கழுவிலாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது, கழுவுனாலும் ஒன்று தப்பு கிடையாது. வீட்டுக்கு நடுவில் பூசணிக்காய் வச்சுக்கோங்க. பூசணிக்காய்க்கு மேலே பச்சை கற்பூரம், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த பச்சை கற்பூரம் வச்சு பூசணிக்காய் அறியும் போது வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க, ஆறு பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் வீட்டுக்கு வெளில வந்துருங்க. அந்த பூசணிக்காய் கற்பூரம் எரியிற வரைக்கும் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நடு வீட்டில் ஹாலில் பூசணிக்காய் வச்சுருங்க. அது மேலே பச்சை கற்பூரம், நல்லா பெரிய பச்சை கற்பூரமாக வச்சுருங்க. அப்படின்னா ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, கருப்பு அடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக அதை ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் எரியிற அளவுக்கு, ஒரு மூணு நிமிஷம் எரியிற அளவுக்கு வச்சாலே போதுமான விஷயம் தான். காம்பை கட் பண்ணிவிடுங்க. இந்த போட்டு இந்த டிஸ்ட்ரிக் உடைக்கிற மாதிரி கட் பண்ணலாம் தேவையில்லை. முழு பூசணிக்காவை காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு திரி ஏற்றினா அப்படி அழகாக விளக்கறியுங்களா, அந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லோரும் வீட்டு போய் லாக் பண்ணிக்கோங்க. கதவை சும்மா சாத்திட்டு வெளியில் பண்ணி நிற்கோங்க. இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த பூசணிக்காவை எடுத்துக்கொண்டு போய் உடைச்சிருங்க, அவ்வளோதான். இப்படி வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ பண்ணிங்கனாக்கா, இது அற்புதமான ஒரு சூப்பர் எஃபெக்ட். இது இது என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபுல்லாக சரசரசரசரன்னு வீட்டில் இருக்கணும், மேக்னெட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி எல்லா எதிர்மறை சக்திகளையும் அந்த பூசணிக்காய் வாங்கிக்கொள்ளும். அப்போது இது வந்து ஹாலில் மட்டும் வச்சா போதுமா, மற்றவங்களுக்கு இல்லை, எல்லா அது கிட்டத்தட்ட ஒரு 15 to 15 மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை இழுத்துடும் டோட்டலாக. ஸோ அதான் பூசணிக்காய்க்கு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸோ எரியிற வரைக்கும், எரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போன பிறகு நீங்கள் நல்லா என்ன பண்ணுறீங்க, இது செஞ்சு முடித்த பிறகு வீடெல்லாம் அதுக்கப்புறம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணி போட்டிங்கன்னா செம. இந்த சாம்பிராணிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். காற்றுல இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய வைரஸை கூட கீழே சாவடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சாம்பிராணியோடைய. பால் சாம்பிராணியை வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றாதீங்க, அது புகை மட்டும்தான் வரும். பால் சாம்பிராணி வச்சு தூபமாக ஏற்றி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சில அப்ராட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலாரம் இருக்கும், புகை பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் கொடுத்துரும், நாங்கள் புகை போக முடியாதுன்னு கேட்டால் விளக்கு ஏற்றுங்க, அவ்வளோதான் சிம்பிள். விளக்கேற்றி நான் எல்லா ரூம்லையும் இப்படி காமிச்சிட்டு வந்து நீங்கள் அணைச்சிட்டாலே போதுமான விஷயந்தான். முடியாத பட்சத்து தான் விளக்கு, இல்லைன்னா சாம்பிராணி தான் போடணும். சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செமையாக ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வச்சுக்கிறீங்க, கற்பூரம் ஏற்றி முடிஞ்சோடனே உள்ளே வரீங்க. உள்ளே வந்த உடனே வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக உள்ளே நுழையிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்மறை சக்தியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், கந்திரிஷ்டிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். செய்வினை பில்லி சூனியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வாழை சுட்டிட்டு ஓடியே போயிடும். ஏன்னா காட்டுலைகளில் தான் உட்காந்துருக்கும், செவத்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் அதோடைய எனர்ஜியை வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். எதையாவது ஒன்று பார்த்திங்கனாக்கா வண்டு வரும், கருவண்டு வரும், வவ்வால் உள்ள வருது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே நின்றுடும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சக்திகளுக்கு ஒரு சின்ன பூசணிக்காய் நம்ம முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அதனால் வீட்டில் வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ நம்ம இதை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் எதிர்மறை சக்திகள் கண்டிப்பாக ஓடி போய் பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து நிற்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷயமானது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஏதாவது அடிக்கடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நோய் வாய்ப்படுறது, நோய் ஏதாவது ஒரு டல்லாக இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஐயோ சரியில்லாத ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இல்லாமல் வீடு பிரைட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து அகமகிழ்ந்து போகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒத்த பூசணிக்காயில் மொத்த பிரச்சனையை தூக்கக்கூடிய சக்தியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம
நமஸ்ஸிவாய.